உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபத்யாய நம, ஓம் குருவே நம. கற்பனை கலந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடிய அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கலல் போற்றி போற்றி எல்லாம் இல்லை மயிலையில் எழுந்தருடைய அருளாட்சி புரிந்து வருகின்ற ஸ்ரீ கபாலீஸ்வரர் பெருமானின் திருவருளையும் எங்களுடைய ஆதீனத்தினுடைய குருஸ்தாபகர் ஸ்ரீ சிவாகர யோகிகளுடைய குருவருளையும் மனமொழி மேகலால் போற்றி துய்த்து கொண்டு இன்றைய நன்னாளில் சனாதன தமிழர் சங்கமம் என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அதனுடைய தொடக்க நிகழ்வாக பேசு தமிழா பேசு என்ற ஒரு துவக்கத்தின் நிகழ்வாக இன்னிசை மலையோடு இயற்கை மலையோடும் இந்த நிகழ்வானது தொடங்குவதற்கு சிறப்பிற்குரியதாகும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவ்வை பிராட்டி கூறியிருக்கின்றார். அதுபோன்று அப்பர் பெருமான் மனித பிறவி வேண்டுவதே இம்மாநிலத்தை என்று கூறுகின்றார். இப்படி பிறவிகளிலே உயர்ந்த பிறவியாகிய மானிட பிறவி எடுத்ததனுடைய தத்துவம் நம்முடைய கடமையை செய்வதுதான் என்று அப்பர் பெருமான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்று கூறியிருக்கின்றார். அந்த கடன் என்று சொல்வோமானால் கடமை என்று ஒரு பொருள்படும். அதை தான் நம்முடைய சனாதன தர்மத்திலே நாம் பிறந்த பிறப்பிற்குரிய கடமையை நம்மை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் நாம் சார்ந்த சமூகத்திற்கும் செய்வதுதான் பெரும் கடமை என்று கூறியிருக்கின்றனர். அந்த ஜனாதன தர்மத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் நம்முடைய பிறவிகளை மூன்றாக வகிக்கின்றனர். பக்திமான்கள் என்று இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைபணி ஆற்றுபவர்கள் பக்திமான்களாகவும், சமயங்களை சார்ந்து சைவம் வைணவம் போன்ற சமயங்களை சார்ந்து வருகிறவர்கள் ஞானிகளாகவும், வானவியல் சாஸ்திரம் ஜோதிடம் மருத்துவம் போன்ற கருத்துக்களை முன்மொழிந்து வருபவர்கள் சித்தர்களாகவும் கருதப்படுகிறார்கள். இப்படித்தான் நம்முடைய பிறப்பினுடைய தன்மை அங்கு வகுக்கப்படுகிறது. ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை கல்வி, நல் வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பேறு போன்றவற்றை பெற்றெடுத்து நற்செல்வங்களை பெற்று நாம் வாழ்வியலை தொடங்குகின்றோம். அதுபோன்று ஞானிகளானவர்கள் என்ன செய்கிறார்கள், திருக்கோவில்களும் திருமடங்களிலும் இருந்து சரியை கிரிய யோகம் ஞானம் வழியில் சென்று அந்த பணிகளை செவ்வனே செய்து வருகின்றனர். அதுபோன்று சித்தர்களானவர்கள் என்ன செய்கின்றார்கள், அப்படி சிந்திப்போமானால் வானவியலில் இப்போ கூட நம்ம சந்திராயன் ஆதித்யாய போன்ற ஏவுகணை கோள்களெல்லாம் நம்முடைய நிலவிற்கும் சூரியனுக்கும் அனுப்பியிருக்கின்றனர். அந்த மாதிரி வானவியல், அதே மாதிரி ஜோதிடம், அது மாதிரி மருத்துவம், இப்படி பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். இந்த பணிகளை செய்வதற்காக தான் என்ன பண்ணுகிறார், இறைவனானவர் நம்மை படைத்து பூ உலகிற்கு அனுப்புகின்றனர் என்ற ஒரு கருத்தானது இங்கு முன்வைக்கப்படுகின்றது. திருவாசகத்தில் சொல்கிறாங்க, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் பறவையாய் மனிதராய் கணங்களாய் தேவர்களாய் பூதங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று சொல்கிறார்கள். அந்த மெய் என்ற பிறவி தன்மையை அறிவதற்காகத்தான், இறைவனுடைய திருவருளை அடைவதற்காகத்தான்
இந்த சனாதன தர்மம் உருவாக்கப்பட்டது என்பதுதான் கடமையாகும். இப்போ எங்கள் திருக்கோவில்களில் வழிபாடு செய்யப்படுகின்ற போது ஆகமங்களை முன்னிறுத்தி சிவாச்சாரிய பெருமக்களும், வேதங்களை முன்னிறுத்தி வேத விற்பனர்களும், திருமுறைகளை முன்னிறுத்தி திருமுறை வாணர்களும், அதுபோன்று மங்கள இசை முன்னிறுத்தி நாதஸ்வர இசையோடும் அந்த கிரியா என்ற பூஜைகள் நடைபெறுகின்றது. அதுபோன்று சரியை எடுத்துக்கொள்வோமானால் திருக்கோவில்களிலே தொண்டு செய்தல், டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோவிலை மெழுகிட்டு சுத்தம் செய்து பூக்களால் தொடுக்க பெற்ற மாலைகளை எல்லாம் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வித்து நிவேத்தியம் செய்வித்து போன்ற பணிகளை எல்லாம் சரியை என்று கூறுகின்றனர். அதுபோன்று யோகம் என்ற ஒரு நெறியை கூறப்படும் போது இரு நிலைகளில் யோகம் வருகின்றது. அந்த யோகா ஆசனம் என்று கூறப்படுகின்ற போது நம்முடைய உடலை வருத்தி செய்வது, மற்றொன்று முத்திரைகளால் செய்யப்படுவது. இப்போ பூஜைகள் செய்யப்படும் போது ஓம் அஸ்திராயப்பட்டு என்று தன்னையும் தன்னை சார்ந்த சுத்தப்படுத்தி கொள்வது, அதுபோன்று அந்த கும்பாபிஷேகம் செய்கின்ற காலத்திலே அந்த குடம் கடத்திலே வந்து அந்த தீர்த்தத்தை நீரை எடுத்து வைத்து அதில் ஆவாகன ஸ்தவன சன்னிதான சன்னிரோதன திக்வந்தன அவகுண்டன தாளத்ரேயா தேனுமுத்ரா யோனிமுத்ரா இப்படி பல்வேறு முத்திரைகளை செய்வதும் ஒரு நடைமுறையாக இருந்து வருகின்றது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா அதில் இங்கே பிரிச்சுட்டாங்க தமிழர் சங்கமம் என்று கூறிவிட்டார்கள். அதில் ஜனாதனத்துக்கு மொழிகளே கிடையாது, சமஸ்கிருதமும் தமிழும் அடங்கியது தான் நம்முடைய ஜனாதன தர்மம் என்று கூறலாம். நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோன்னா 6.5 லட்சம் கோவில்கள் இருக்கின்றன. சிவன் ஆலயங்கள், பாடல் பெற்ற தலங்கள் கிட்டத்தட்ட 274 தலங்கள் அல்லாத 1000 கணக்கான சிவன் கோவில்கள் இருக்கின்றன. அதுபோன்று வைணவ கோவில்கள் எடுத்துக்கொள்வோமானால் 1000 கணக்கான கோவில்கள் இருக்கின்றன. அதுபோன்று எல்லை தெய்வமாக நம்முடைய ஐயனார், விநாயகர், இது மாதிரி காளியம்மன், சரஸ்வதி அம்மன், இந்த மாதிரி பல்வேறு தெய்வ வழிபாடுகள் எல்லை தெய்வங்களாக இருக்கின்றன. அதுபோன்று குலதெய்வ வழிபாடு, அந்தந்த குலத்திற்கு ஒரு வழிபாடு இருக்கும், சாஸ்தான ஒரு குலத்திற்கு வழிபாடு இருக்கும், அந்தந்த குலதெய்வ வழிபாடுகள் இருக்கின்றன. இப்படி இந்த 6.5 லட்சம் கோவில்களும் என்ன உணர்த்துகிறது என்று கூறுவோமானால் நம்முடைய ஜனாதன தர்மத்தை தான் உணர்த்துகிறது என்று கிட்டத்தட்ட 2100 ஆண்டுகளாக நாம் இதை கடைபிடித்து வருகிறோம். இந்த திருக்கோவில்களெல்லாம் சேர சோழ பாண்டிய பல்லவ விஜயநகர மன்னர்களால் கட்டப்பெற்று நிலங்களை நிவேதனங்களாக, அதாவது அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாயை எடுத்து அதற்கான செலவினங்களை செய்யப்பட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி மன்னர்கள் அதை வரியில்லா நிலங்களாக எழுதி வைத்திருக்கின்றனர். அப்படிதான் இப்போ நம்ம சூரியனார் கோவில் அந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா மராட்டி மன்னர்களாக தஞ்சாவூர் மராட்டி மன்னர் அந்த கிராமத்தையே தானமாக எழுதி கொடுத்துருக்கின்றார். அதுபோன்று ஒவ்வொரு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் எடுத்துக்கொண்டோமானால் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் விஜய ரகுநாதபதி ராய தொண்டைமான் எழுதி கொடுத்துருக்கிறார். இதுமாதிரி பாண்டி நாட்டில் பல கோவில்கள், இப்படி பல்வேறு தலங்களிலும் அந்த கோவில்களுக்கு நிவேதனங்கள் செய்யும் பொருட்டு அந்த பணிகள் எல்லாம் செய்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனாதன தர்மத்தை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரு மொழி தேவை. அதுதான் ஆகமங்களாக 28 ஆகமங்களும், 4 வேதங்களும், 12 திருமுறைகளும், 4000 திவ்ய பிரபந்தங்களும் தான் நமக்கு அந்த மந்திரங்களாக இருந்து வழிபாடுகளை நடத்தி அந்த தர்மத்தை பாதுகாக்கப்படுகிறது. இதில் இப்போ சிவாச்சாரியாரெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 7 வயதில் அந்த பாடசாலைக்கு போயிடுறாங்க. போய் 14 வயது வரையிலும் அங்கிருந்து அந்த 28 ஆகமங்களை கற்று தேர்ந்து அதற்கு பிறகு அவர்கள் திருமணம் செய்து அந்த ஆச்சாரிய அபிஷேகம் செய்வித்து தான் அந்த திருக்கோவிலுக்கு பூஜைக்கு வருகின்றனர். அதுபோன்று வேதங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் கிட்டத்தட்ட 7 வயதிலேயே இப்போ சங்கரமடம் நடத்துகிறது, திருப்பதி தேவஸ்தானம் நடத்துகிறது, அந்த மாதிரி 7 வயதிலே அவர்கள் அந்த பாடசாலைக்கு எக்கோபிதம் என்ற பூநூலை அணிவித்து அங்கு சென்று அந்த ரிக்யஜு சாமம் அதர்வணம் போன்ற வேதங்களை கற்று தேர்ந்து அதற்கு பிறகு திருக்கோவிலில் வந்து அந்த வேத விற்பனர்களாக இருக்கின்றனர். அதுபோன்று திருமுறை வாணர்கள் என்று கூறப்படுகின்ற அந்த ஓதுவா மூர்த்திகள் அவர்களும் பார்த்திங்கன்னா 7 வயதிலே சென்று விடுகின்றனர்.
நம்முடைய தருமபுரம் ஆதீனத்தில் பாடசாலை நடக்கின்றது. அது கொண்டு பல்வேறு இடங்களில் நம்ம சிதம்பரத்தில் எடுத்தோன்னா ஆலவாய் அண்ணல் அறக்கட்டளை என்ற ஒரு பாடசாலை நடக்கின்றது. இப்படி அங்கேயும் அந்த திருமுறைகளை, பன்னிரு திருமுறைகள், அதாவது ஞானசம்பந்தர் அருளிய திருமுறை, நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அருளிய திருமுறை, சுந்தரர் அருளியது, மாணிக்க வாசகர் அருளியது, அது மாதிரி 9 பேர் திருப்பல்லாண்டு அருளியது, அதை விட சிறப்பானது 10 திருமுறையாகிய திருமந்திரம். அது தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் இருந்து வருகின்றது. அதே மாதிரி 11 பேர் அருளிய 11 திருமுறை, அதையெல்லாம் தொகுத்த நம்முடைய அருண்மொழி தேவனாகிய சேக்கிலார் பெருமான் பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணத்தை மிக தெளிவாக எடுத்துரைக்கினார். கிட்டத்தட்ட அந்த 63 நாயன்மார்களும் 9 தொகையடியார்களும் சேர்ந்து 72 பேர் அந்த பெரிய புராணம் என்ற ஒரு நூலை தொகுத்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய தொண்டை நாடாகிய அச்சிறுப்பாக்கம் வரையிலும் தொண்டை நாடு என்று கூறுகின்றனர். நடுநாடு என்று கூறப்படும்போது கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டத்தை கூறுகின்றனர். சோழ நாடு என்று கூறப்படும்போது அந்த டெல்டா வர பகுதியை, அதாவது தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களெல்லாம் சோழ நாடு என்று கூறுகின்றனர். திருச்சிக்கு இந்த புறம் வந்தோன்னா சேர நாடு என்று கூறுகின்றனர். ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் போனோன்னா கொங்கு நாடு என்று கூறுகின்றனர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி, மதுரை இந்த பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பாண்டிய நாடு என்று கூறுகின்றனர். அந்த காலத்தில் அப்படி தான் அந்த சமஸ்தானங்களை பிரித்து அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சி முறைகளை வடிவமைத்து ஜனாதன தர்மத்தை இன்று நாம் விதைக்கவில்லை, அன்றே நம் மன்னர்கள் விதைத்திருக்கின்றனர். அதனால தான் திருக்கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமங்கள் நடத்தப்பெற்று இந்த ஹோமங்களில் என்ன பண்ணுறாங்க, 21 வகை சமித்துகள், நவதானியங்கள், அதுபோன்று பல வர்க்கங்கள், நிவேதனங்கள்லாம் செய்யப்பட்டு அந்த ஹோமங்களின் மூலமாக இறைவனை வருவித்து அந்த தர்மத்தை நிலைநிறுத்தியிருக்கின்றனர். இதுதான் நம்முடைய இந்து தர்மம், கலாச்சாரம், பண்பாடு. இன்றைக்கி உலக அளவில் பார்த்தோம்னா 150 மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் நம்முடைய இந்தியா, இலங்கை, நேபாள் போன்ற நாடுகளில் தான் நம்முடைய கலாச்சாரமானது மிக உயர்ந்து நிற்கின்றது. அதனால தான் அந்நிய நாட்டிலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நாட்டிற்கு இங்கு வருகின்றனர். வந்து நம்முடைய திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா ரமண ஆசிரமம், நம்முடைய இந்த ஆசிரமங்கள்லாம் வந்து இருந்து அங்கே வந்து இந்த யோக நெறியை கற்றுக்கொண்டு, தியானங்களை கற்றுக்கொண்டு மிக அமைதியான வாழ்க்கையை வாழ்கின்றன. அதனால தான் இந்தியா வந்து ஒரு அமைதியான நாடாக இருக்கின்றது என்பது உலக அரங்கிலே பேசப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த தர்மத்தை நாம் அடுத்த சந்ததிக்கு விட்டு செல்ல வேண்டுமானால் நம்மிடையே கட்டுப்பாடுகள் இல்லை. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதிகளால் பிரிக்கப்பட்டு விடுகிறோம். அந்த ஜாதிகள் தான் நம்மளை வந்து என்ன செய்து அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிப்பதற்கு ஒரு காரணமாகின்றது. அந்த ஜாதிகள், இப்போ நம்ம பாரதி சொன்ன மாதிரி ஜாதிகள் இல்லை அடி பாப்பான்னு சொன்ன மாதிரி, அந்த ஜாதிகள் இருந்தாலும் அதை வேற்றுமை உணர்வோடு, ஒற்றுமை உணர்வோடு கொண்டு சொல்லுவோமானால் இந்த தர்மமானது மிக உயர்ந்து வளர்ந்து உலக அரங்கிலே எப்போதும் பேசும் பொருளாகவே இருந்து வரும். அந்த பேசும் பொருளாக ஆக வேண்டுமானால் இது போன்ற சங்கமங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் கூடப்பட வேண்டும். அது மாதிரி நீங்கள் எல்லோருமே திருக்கோவிலுக்கு சென்று வழிபடும்போது அந்த திருக்கோவிலுடைய வரலாற்றுகளை, அந்த திருக்கோவிலுடைய பூஜை முறைகளை, அந்த திருக்கோவிலுடைய பணியாளர்களை, அந்த திருக்கோவிலுடைய என்னென்ன நில நிவேதனங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நாம் பார்க்கணும். ஒரு சில கருத்து வந்து விடுகிறது, இந்து சமய அறநிலைத்துறை என்ற அமைப்பு இருக்க வேண்டுமா அப்படின்னு நாம் யோசிக்கிறோம். அந்த அறநிலைத்துறை ஒரு காலத்தில் ஒரு சங்கமாக இருந்தது. அந்த சங்கமாக இருக்கும்போது இந்த மன்னர்கள் கொடுத்த நில நிவேதனங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மன்னர்கள் காலத்திலே தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ எங்களுக்கெல்லாம் தஞ்சாவூர் மன்னர்கள் காலத்திலேயே அந்த நிலங்களை எல்லாம் தணிக்கை செய்யப்பட்டு அந்த நிலங்களிலிருந்து வரக்கூடிய வருவாயை முறையாக செலவிடுகிறார்களா அப்படின்னு அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க. இப்போ 1 ஏக்கர் நிலம் நம்ம டைம் இருக்குல்ல சரி, 1 ஏக்கர் நிலம் சாகுபடி பண்ணால் 5 மூட்டை நெல் தான் கிடைக்கும் குத்தகையாக நஞ்சை நிலத்தில். அதே மாதிரி 1 ஏக்கர் நிலம் புஞ்சை சாகுபடி பண்ணால் அது வாழையோ கரும்போ பருத்தியோ எது விதைத்தாலும் வெறும் 1500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரையிலும் தான் கிடைக்கும். அதே மாதிரி அடிமனை வாடகையாக இருக்கும். இந்த வாடகை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு 3 சென்டோ அல்லது 5 சென்டோ அது கொடுக்கப்படும்போது 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் தான் கிடைக்கும். ஆனால் அந்த நிலத்தினுடைய மதிப்பு என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல லட்சங்களும் பல கோடிகளும் இருக்கும். அதில் பாருங்கள், சிற்றூராட்சியில் ஒரு வேல்யூ இருக்கும், நகராட்சியில் ஒரு வேல்யூ இருக்கும், மாநகராட்சியில் வேல்யூ இருக்கும். அதே மாதிரி அந்த வருவாயை வைத்து 12% வந்து இந்து சமய அறநிலையத்திற்கு கான்ட்ரிபியூஷன் டேக்ஸ் கட்டணும், 4% தணிக்கை கட்டணும். அது அல்லாது லேண்ட் அந்த விஏஓக்கு வந்து நிலவரிங்கிற ஒரு 4% போயிடும். அதுமாதிரி நம்முடைய இந்து கோவில்களான சிவன் கோவில், பெருமா கோவிலுக்கெல்லாம் ஒரு யூனிட்டு கரண்ட்டு 10 ரூபா. அப்படி பார்த்திங்கன்னா அதில் பெரும்பகுதி ஒரு 10% மின்சார கட்டணத்துக்கு போயிடும் இல்லையா. அப்படி பார்த்திங்கன்னா 30% இந்த வருவாயில் வந்து என்னாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரி என்ற பெயரில் போய்விடுகிறது. அதுபோக 70% வச்சு தான் நம்முடைய திருக்கோவில்களை 12 மாதங்களும் செயல்படுத்த முடியும். இப்போ ஒரு மாதத்துக்கு அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 5-6% அல்லது 7% தான் அதில் செலவு செய்ய முடியும். இப்போ நீங்கள் கோவிலில் போடுற இந்த உண்டியல், தங்க நகைகள், அது மாதிரி வெள்ளி நகைகள்லாம் இதெல்லாம் என்னாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டு டெபாசிட் ஆஃப் நேஷனலைஸ் பேங்கில், தேசிய வங்கியில் அது செயல்படுத்தப்படுகிறது. அது என்ன டெபாசிட் ஆகி அது வட்டி மேலே வட்டியாகி அது அப்படியே தான் இருப்பாக இருந்து வருகிறது. அது மாதிரி தங்க நகைகள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மோதிரம் போடுறோம், இல்லை ஒரு திருமாங்கல்யம் போடுறோம், இல்லை நமக்கு வேண்டுதலுக்காக என்ன போட்டாலும் அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டு சேவ் டெபாசிட் அட்டு கோவிலில் அப்படியே இருந்துவிடும், யாருக்குமே பயன்படலை. ஆனால் இவற்றையெல்லாம் பயன்படத்தக்க ரீதியில் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தர்மமானது நிலைப்பட வேண்டும். இப்போ பிற சமயங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நிதி உதவி வந்து கொண்டு இருந்தது. நம்ம பிரதமர் மோடி வந்தோடனே அதெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்தி அதை செயல்படுத்தினார் என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தது. இல்லை அப்படின்னா நம்ம வந்து சமுதாயத்தில் பின்தங்கி போயிருப்போம். அதான் நேரடியான உண்மை. இந்த தர்மம் நிலைத்து நிற்பதற்கு 9 ஆண்டுகால ஆட்சியில் என்ன பண்ணாங்க இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து தர்மத்துக்கு மிக உயர்ந்த நெறியை கொண்டு வந்திருக்கேன். அதில் பாராட்டத்தக்கக்கூடியது, வரவேற்கத்தக்கக்கூடியது. அதை செய்யவில்லை என்றால் நம்முடைய நாடு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் ஒரு அடிமை ஆட்சியில் வந்திருக்கும் இல்லையா. எப்படி 400 ஆண்டுகளாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு ஆட்சியாளராக இருந்தார்களோ அதுபோன்று இந்த 75 ஆண்டுகளும் பின்னடைவை சந்தித்திருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா ஆதீனங்களையும் அழைத்து நாடாளுமன்றத்தில் அந்த செங்கோல் நிகழ்வை நடத்தினார்கள். அதுக்கு நாங்களும் போயிருந்தோம். கிட்டத்தட்ட 1947 சுதந்திரம் அடையும் போது ராஜகோபால் ஆச்சாரியார் தான் என்ன செய்யலாம், எப்படி சுதந்திரத்தை பெறுவது என்று கேட்கப்படும் போது நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து அந்த செங்கோலை பெறலாம் என்று ஒரு கருத்தை முன்மொழிகின்றனர். அந்த கருத்தின் மூலமாக அந்த செங்கோல் வைஸ்ராய் ஆகிய அவரிடத்தில் கொடுக்கப்பட்டு ஜவஹர்லால் நேரு இடத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை ஆனந்த பவனத்தில் காட்சி பொருளாக இருந்தது. அவற்றை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் நம்முடைய கலாச்சாரம், கலை, இலக்கியம், பண்பாடு இவைகளெல்லாம் முன்னிறுத்தும் விதமாக அந்த 38 மாநிலங்களுடைய கலாச்சாரங்களை முன்னிறுத்தி அதோடு மட்டுமல்லாது இந்த செங்கோலையும் கொண்டு வைத்தார். அதுதான் அதில் சிறப்பு. அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப மிக எளிமையாக வந்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டது. எங்களோடு இந்த திருமுறைகளை பாடி ஓகேங்களா மேலதாளத்தோடு அந்த செங்கோலை கொண்டு வைத்து முதன் முதலாக யார் போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா துறவிகளாகிய நாங்கள் தான் சென்றோம். அதில் மிகுந்த சிறப்பிற்குரியது. அதை விட அது தமிழனுக்கு கிடைத்த, தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த, தமிழ் இனத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, சிறப்பு என்று கூறலாம். அப்படிப்பட்ட இந்த நாடு எதிர்காலத்தில் நம்முடைய தர்மம் நிலைக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய சமுதாய கோட்பாடுகள், கலைகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் ரொம்ப இறங்கி வரணும். நம்ம ரங்கராஜ் பாண்டே கூட ஒரு சில சமயத்தில் பேசியிருக்கிறார், என்ன வீட்டுக்குள்ளே பூட்டி இருக்கக்கூடாது, எவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தர்மத்தை, ஜனாதன தர்மத்தை பாதுகாக்க முடியும். வீதிகளுக்கு இறங்காவிட்டால் இந்த தர்மத்தை பாதுகாக்க முடியாது. அதான் உண்மை. ஒவ்வொரு கிராமங்களிலும்
இப்போ அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன வைக்கிறாங்கன்னு நான் இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன். ஆதி திராவிடர் காலனியை நோக்கி அவர்களுடைய பயணம் செல்கிறது. ஆமாம், இதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் 40% ஓட்டு இருக்கிறது. அந்த 40% ஓட்டை அவர்கள் வாங்கிவிட்டால் கிறிஸ்துவ சாம்ராஜ்யம் மிக எளிதில் உள்நுழைந்துவிடும். ஓகேங்களா? ஆமாம், அப்படி வந்துட்டா நாம் எல்லோரும் எங்கே போய் நிற்க வேண்டும்? இந்த 234 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் சரி, இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் சரி, அவர்களிடத்திலே சென்றுவிடும். நாம் அனைவரும் அவர்களிடத்திலே கை கட்டி நிற்கக்கூடிய நிலை வந்துவிடும். அந்த நிலை வராமல் இருக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய செயல்பாடுகள் எங்கு செல்லப்பட வேண்டும் என்று கேட்டால், ஆதி திராவிடர் காலனியிலிருந்து தொடங்கப்பட வேண்டும். அங்கு நடக்கின்ற எல்லா விழாக்களிலும் நாம் எல்லாரும் ஜாதி மதம் இனம் மொழி பாராமல் அங்கு செல்லப்பட வேண்டும். அதான் உண்மை. இதில் ஒரு சிவாச்சாரியாரை மதம் மாற்ற முடியாது, ஒரு பிராமணனை மதம் மாற்ற முடியாது, ஒரு பிள்ளைமார் முதலியார் செட்டியார் நாயுடுவை மதம் மாற்ற முடியாது. எங்கே மதம் மாற்றத்துக்கு கொண்டு வராங்க? ஆதி திராவிடர் காலனியை நோக்கி தான் மதம் மாற்றத்துக்கு கொண்டு வராங்க. ஏன்னா அவனுக்கு தான் அங்கே விவசாயம் என்ற ஒரு அடிப்படை. ரொம்ப எளிமையாக உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பண்பாடுகள் மாறப்பட்டு விடும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டேன்னா, மெஜாரிட்டியாக இருக்கிற நாம் என்ன ஆயிடுறோம்? மைனாரிட்டியாக மாறிவிடுகிறோம். அப்போ அந்த மாறுதல் வராமல் இருக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு உறுதிமொழி எடுத்துக்கிறது, ஜாதிகளும் பார்க்காதீங்க. மிக கீழிறங்கி இப்போ நானும் எல்லா கிராமத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன், எல்லாரையும் தொட்டு திருநீர் பூச ஆரம்பிச்சிட்டேன். நேற்று கூட நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலத்தில் நாகம்பாடின்னு ஒரு கிராமத்தில் ஒரு முத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஒரு கும்பாபிஷேக விழா, முழுவதும் ஆதி திராவிடர் காலனி தான். அங்கே போய் நெற்றியில் திருநீர் பூசி விட்டு அவர்களும் நம்மளால் ஆக்க வேண்டியது இருக்குது. இன்றைய கால சூழல்கள் நம்ம அதில் யோசிக்கவே கூடாது. யோசித்து விட்டால் நாம் எல்லாமே மைனாரிட்டி ஆகிவிடுவோம். தர்மத்தை பாதுகாக்க முடியாது, தர்மத்தை செயல்படுத்த முடியாது, மீண்டும் அடிமை ஆட்சிக்கு உட்பட்டு விடுவோம். எத்தனை தான் நமக்கு அந்த பிரெயின் உன்னதமாக இருந்தாலும் அவற்றை இழந்து விடக்கூடிய காலகட்டங்களில் இன்று இருக்கிறோம். அதனால் இந்த தர்மத்தை பாதுகாப்பதற்கு நாம் பேச்சோடு இல்லாமல் செயல்களில் வரப்பட வேண்டும். இப்போ சொன்னாங்க திராவிட மாயை என்று சொன்னார்கள். அது திராவிடம் இல்லை, திருவிடம் என்ற பொருள் தான் நம்முடைய தேவாரத்தில் இருக்கின்றது. திரு என்றால் சிறப்பிற்குரியதும், இடம் என்றால் அது தளத்திற்குரியது என்ற ஒரு கருத்து தான் முன்மொழிகின்றது. அந்த திருவிடத்தை, அதாவது நம்முடைய தமிழ்நாட்டை, தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய சமுதாய சிந்தனை ஒருங்கே சேரப்பட வேண்டும், ஒருங்கே இணைக்கப்பட வேண்டும், ஒருங்கே செயல்படுத்தப்பட வேண்டும். செயலில் தான் நம்ம காமிக்க முடியும். செயல்கள் இல்லையானால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அது மாதிரி எல்லா கோவில் உற்சவங்கள்லேயும் நம்முடைய பங்களிப்பு இருக்கணும். முதல் நாள் கொடியேற்றத்திலிருந்து அந்த 10 உற்சவங்கள்லேயும் நம்முடைய பங்களிப்பு இருக்கணும். நான் ஆகமங்களை சொல்லப்பட வேண்டும், வேதங்களை சொல்லப்பட வேண்டும், திருமுறைகளை சொல்லப்பட வேண்டும், நாதசுரை இசை கேட்கப்பட வேண்டும், சித்தாந்த சாத்திரங்கள் பேசப்பட வேண்டும், துவைதம் அத்வைதம் உபநிடதங்கள் போன்ற எல்லாவற்றையும் சிந்திக்கப்பட வேண்டும். அப்படி சிந்தித்தால் மட்டும்தான் இந்த தர்மத்தை நிலைநாட்ட முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து கொண்டு எல்லோருக்கும் நாம் என்ன கேட்க போகிறோம்? பொண்ணை கேட்க போகிறோம். சொல்கிறார், பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்ன என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் இறைவன் கொடுக்கிறான். அவற்றை நல்ல முறையில் அனுபவித்து அதுதான் அந்த கடமைன்னு சொல்லியிருக்காங்க. தீய வழியில் அது சென்றால் நம்முடைய வாழ்வியல் சிறக்காது. ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் நமக்கு கர்மா தீய வழியில் செல்லணும், சுக்கரனுடைய ஆட்சி இருந்தால் அது தீய வழியில் செல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா தீய வழியில் செல்வதற்கு சுக்கரனுடைய ஆட்சி, அது நாம் கேட்டு பெற்றோமா இல்லை இறைவன் கொடுத்தானா நமக்கு தெரியாது. ஆனாலும் அதை மதியால் வெல்லலாம் என்று கூறிக்கொண்டு இந்த நல் வாய்ப்பினை, அதாவது இந்த துவக்க விழாவினை நம்முடைய பேசு தமிழா பேசு நிர்வாகத்தினருக்கும் மற்றும் உள்ள அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது ஆதீனத்தின் சார்பில் இனிய வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு நம்முடைய நாகராஜனா ராஜவேலு நாகராஜன் இந்த அமைப்பினை ஏற்படுத்தி மற்றும் உள்ள அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆதீனத்தின் சார்பில் வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு உறுதிமொழியாக இந்த நிமிடம் முதல்
ஜனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்கு நாம் செயல்களில் இறங்குவோம் என்ற ஒரு உறுதிமொழியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.